தேவனுடைய மகா பெரிய கிருபையால் இயேசு விடுவிக்கிறார். புதுவாழ்வு பன்னோக்கு மிஷன் மருத்துவமனை 7/7/2022 அன்று காலை 10 மணிக்கு பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக ஜபத்துடன் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனை திறப்பு விழாவில் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களும், சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி பி கீதாசீவன் அவர்களும், மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களும், தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் மாண்புமிகு திரு எம் அப்பாவு அவர்களும், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் திரு பி ஜெகன் அவர்களும், ஓட்டுப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சண்முகையா அவர்களும் மற்றும் அநேக அரசியல் தலைவர்களும், இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் அறங்காவலர்களும் மற்றும் அநேக தெய்வ பிள்ளைகளும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். வந்திருந்த அனைவரையும் இயேசு விடுவிக்கிறார் ஊழிய ஸ்தாபகர் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் வரவேற்று வரவேற்புரை ஆற்றினார்கள். ஒரு கிரீடத்தில் ஒரு வைரக்கல் என்று கூறக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு திறக்கிறாங்க. நிச்சயமாக இன்று வட்டாரத்தில் அத்துணை பகுதி மக்களுக்கும் இந்த மருத்துவமனை நல்ல ஒரு மருத்துவ சேவை வழங்கிடுதாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. மரியாதைக்குரிய சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எளிமையானவர், எல்லோராலும் போற்றப்படக்கூடியவர், எல்லோராலும் நேசிக்கக்கூடியவர். மருத்துவத்துறையிலே மட்டும் அவர்கள் செய்திருக்கக்கூடிய பணிகளை பார்க்கும் பொழுது வியப்பாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. உயிர்களை பாதுகாப்பதற்கு ஏற்ற வசதிகளோடு ஒரு ஆஸ்பத்திரி இருந்தால் நலமாயிருக்கும் என்று அதற்காக நான் பிரார்த்தனை பண்ணின போது ஆண்டவர் அற்புதமாக இந்த இடத்தையும் கொடுத்தார், இந்த திட்டத்தையும் கொடுத்தார். ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் சார்பிலும் புதுவாழ்வு சங்கத்தின் சார்பிலும் அன்போடு கூட வரவேற்கிறோம். புதுவாழ்வு பன்னோக்கு மருத்துவமனையினுடைய இந்த ஆரம்ப விழாவிலே ஆண்டவர் தம்முடைய அளவில்லாத அன்பையும் கரிசனையும் நம்மேல் விளம்பும்படியாக இறைவணக்க பாடல் ஒன்றை நாம் பாடவிருக்கிறோம்.
புதுவாழ்வு பன்னோக்கு மருத்துவமனை ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலும் அவர் கொடுத்த திட்டத்தின்படி இந்த குக் கிராமம் நாலுமாவடியில் மிகவும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டு இன்றைக்கு செயல்படுவதற்கு ஆயத்தமாய் தேசத்தினுடைய மக்களுடைய நல்வாழ்க்கைக்காக அர்ப்பணிக்க இருக்கிற ஒரு அருமையான இந்த வேளையிலே இங்கு வந்திருக்கிற நம்முடைய விருந்தினர்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்பது மிகுந்த நம்முடைய ஒரு கடமையாக காணப்படுகிறது. இந்த பல்நோக்கு மருத்துவமனையை தேசத்தின் மக்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம் அர்ப்பணிக்க நினைத்த போது யார் மூலமாக இதை நாம் திறந்து வைப்பது என்று சொல்லி எண்ணின போது நம்முடைய மாவட்டத்தில் நம்முடைய மக்களின் சார்பிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றத்திலே தன்னுடைய குரலை ஒலித்து கொண்டிருக்கிற அருமையான திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களை அழைக்கும்படியாக சித்தம் கொண்டார் ஆண்டவர். ஆகவே அவர்கள் இந்த நாளிலே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கலை இலக்கியத்திலே மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள், பலவிதமான செயல் திட்ட குழுவிலே உறுப்பினராயிருந்து பல பணிகளை நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பணி எழுத்து துறையிலும் மிகவும் அதிகமாக உண்டு. தி இந்து நாளிதழில் துணை ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார்கள். பல பத்திரிகைகளிலும் ஆசிரியராக பணியாற்றி கலை பண்பாட்டை அவர்கள் ஓங்கச் செய்வதிலே அதிகமாய் ஆர்வம் கொண்டவர்கள். அவர்களை நம்முடைய இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தினுடைய அருமையான சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்கள் இப்பொழுது அவர்களை வரவேற்கும்படியாக அவர்களுக்கு இந்த மொமெண்டோ அளிக்கிறார்கள். அடுத்து நம்மத்தில் இருக்கிற அருமையான முன்னாள் சமூக நலத்துறை அமைச்சரும் தற்போது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சராக இருக்கிற திருமதி கீதா ஜீவன் அவர்களை நம்ம அன்போடு கூட நம்மத்திலே நம்ம வரவேற்கிறோம். அவர்களுக்கான இந்த நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்து நம்மத்திலே மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகிற நம்மத்திலே நமக்கு மிகுந்த நட்புறோடு இருக்கிற 6 முறை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேரவையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு உறுப்பினராயிருந்து தன்னுடைய பணிகளை நிறைவேற்றி கொண்டு நம்முடைய அருகில் உள்ள தண்டுப்பத்தைச் சேர்ந்த திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சர் அவர்களுக்கு இந்த வரவேற்று இந்த மொமெண்டோ கொடுக்கப்படுகிறது. கரங்களை உற்சாகமாய் தாட்டி நாம் அவர்களை அன்போடு கூட நாம் வரவேற்கிறோம். நம்மத்திலே தூத்துக்குடி மாநகராட்சியுடைய மேயர் ஜெகன் பெரியசாமி அவர்கள் நம்மத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நினைவு பரிசு வழங்கி அவர்களை அன்போடு கூட நாம் வரவேற்கிறோம். நம்மத்திலே ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ சண்முகை அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நினைவு பரிசை வழங்கி அவர்களை அன்போடு கூட நாம் வரவேற்கிறோம். நம்மத்திலே நம்முடைய அருமையான சகோதரர் மோகன் சிலாசரஸ் இப்பொழுது வந்து ஆண்டவர் கொடுத்த இந்த தரிசன திட்டத்தினுடைய நோக்கத்தை குறித்து இதனுடைய ஆரம்பத்தை குறித்தும் என்ன நடைபெறப்போகிறது என்பதை குறித்தும் சில காரியங்களை நமக்கு விசேஷித்து சொல்வார்கள் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாரையும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். நான் பேசுவதற்கு முன்பாக நாம் எல்லாரும் எழுந்து நின்று தமிழ்தாய் வாழ்த்து பாடி அதன் பிறகு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நீராறும் கடலொழுத்த நிலமடந்த எழிலொழுகும் சீராறும் வதனமன திகழ் பரத கண்டமெதில் தெக்கனமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இந்த முறை எத்தி செய்யும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே நன்றி. இந்த பொதுவாழ்வு பல்நோக்கு மருத்துவமனையின் திறப்பு விழாவிலே நம்மத்தில் வந்து சிறப்பித்து கொண்டிருக்கிற
அருமையான இந்த தலைவர்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக நம்மத்தில் வந்திருக்கிற நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து அன்போடு அவர்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்களுக்கு அதிக பணிகள் உண்டு. அவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலைக்கு மத்தியிலே நம்மத்தில் வந்திருப்பது ஒரு பெரிய சந்தோஷம். அப்படியே நம்மத்தில் வந்திருக்கிற மாண்புமிகு அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களுக்காக ஆண்டவரை துதித்து நான் வாற்றி வரவேற்கிறேன். அப்படியே நம்மத்தில் வந்திருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சி அவர்களுக்காக ஆண்டவரை துதித்து நான் வரவேற்கிறேன். தூத்துக்குடி மேயர் அன்பு சகோதரர் அவர்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். விசேஷமாக இந்த ஆஸ்பத்திரி இங்கே கட்டப்படுவதற்கு தியாகத்தோடு காணிக்கை கொடுத்து உதவி செய்த ஆண்டவுடைய பிள்ளைகள் பல ஊர்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மத்தில ஓட்டப்பிடாறு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ சண்முகையா வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷங்கள் வந்திருப்பது. அவளுக்காகவும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த ஆஸ்பத்திரி இந்த காரியம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்து ஒரு காரியம் சொன்னார், நற்செய்தி அறிவியுங்கள். அதனால் நற்செய்தி அறிவிக்கிற பணியை செய்கிறோம். அதே மாதிரி இயேசு சொன்னார், நன்மை செய்யுங்கள். உங்களை சுற்றிலும் இருக்கிற மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பது இயேசுவனுடைய கட்டளைகளிலே ஒன்று. ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நன்மை செய்ய வேண்டும் என்பது ஆண்டவருடைய கட்டளை. அதன்படி செய்கிறவர்கள் தான் முழுமையான கிறிஸ்தவர்கள். அதனால் நம்ம சுற்றில் இருக்கிற மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமென்று ஆண்டவுடைய கொடுத்த கட்டளையின்படி 1988 வருஷமே இந்த மருத்துவ பணி ஆரம்பிக்கப்பட்டது. அப்பொழுது வாரத்தில் ஒரு நாள் இங்கே ஏழைகளுக்காக மருத்துவ பணி ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு சில வருடங்கள் கழித்து தினந்தோறும் அவளுக்கு மருத்துவ உதவி செய்யும்படியான பணி ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு முழு நேரமாய் ஒரு மருத்துவர் நியமிக்கப்பட்டார்கள், நர்ஸுமார்கள் நியமிக்கப்பட்டார்கள். ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று வாங்கப்பட்டு இலவசமாய் ஏழைகளுக்கு சேவை செய்ய ஒதுக்கப்பட்டது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்து வந்து இவ்வளோ பெரிய அளவில் இந்த ஆஸ்பத்திரி கட்ட வேண்டும் என்று நான் நினைத்ததும் இல்லை. என் உள்ளத்தில் ஒரு பாரம் இருந்தது. இந்த பகுதியில் ஒருத்தருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துவிட்டால் அவங்களை காப்பாற்ற வேண்டுமானால் ஒரு ஐசி யூனிட் உள்ள ஒரு பாதுகாப்பான ஆஸ்பத்திரி ஒன்று தூத்துக்குடி அல்லது திருநெல்வேலிக்கு போக வேண்டும். இந்த கிராமத்தில் ஒருவர் அப்படி பாதிக்கப்படும் போது அவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு போவது அவருடைய உயிருக்கு ஆபத்தான நிலைமை. நிறைய பேர் அதில் மறித்திருக்கிறார்கள். இதெல்லாம் அறிந்தபோது என் உள்ளத்தில் வெகு நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்பாகவே ஒரு பாரம் உண்டானது. இந்த மாதிரி பாதிக்கப்படுகிற மக்களுக்கு அவருடைய உயிர்களை பாதுகாப்பதற்கு ஏற்ற வசதிகளோடு ஒரு ஆஸ்பத்திரி இருந்தால் நலமாயிருக்கும் என்று அதற்காக நான் பிரார்த்தனை பண்ணின போது ஆண்டவர் அற்புதமாக இந்த இடத்தையும் கொடுத்தார், இந்த திட்டத்தையும் கொடுத்தார். ஆனால் இந்த காரியத்தை நான் ஜனங்களுக்கு அறிவித்த போது அநேக கிறிஸ்தவர்கள் தேவ பிள்ளைகள் முன் வந்து உதவி செய்ய தன்னுடைய கரத்தை நீட்டினார்கள். இந்த கட்டடம் என்னுடைய பணத்தை வைத்து கட்டப்பட்டதும் அல்ல, இது என்னுடைய சொந்த பணமும் கிடையாது. இது முழுவதும் இந்தியாவில் உள்ள முக்கியமாய் தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்கள் தங்களுடைய கரத்தை நீட்டி கொடுத்த பணத்தினால் கட்டப்பட்டிருக்கிற ஒரு மருத்துவமனை. இதை நான் அறிவிப்பு கொடுத்த போது சிலர் ஒவ்வொரு அறைகளை கட்டி கொடுத்தார்கள், சிலர் வந்து ஒவ்வொரு மருத்துவ கருவிகளை லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள கருவிகளை வாங்கி கொடுத்தார்கள். அதில் ஆம்புலன்ஸ் 2 பேர் வந்து நாங்கள் வாங்கி தருகிறோம் என்று வாங்கி கொடுத்தார்கள். எல்லாமே தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்கள் தியாகத்தோடு கொடுத்த காணிக்கையில் தான் இந்த கட்டடமும் கட்டப்பட்டு இருக்கிறது. எல்லா அந்த எக்யூப்மெண்ட்ஸுகளும் வாங்கப்பட்டு இருக்கிறது. அதனால் இது முழுமையாக உதவி செய்த கிறிஸ்தவ மக்களுக்கு நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன், தேவ பிள்ளைகளுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இதில் முக்கியமாக குறைந்த கட்டணத்தில் நிறைவான நல்ல வசதிகளோடு கூடிய நல்ல மருத்துவம் அவளுக்கு ஏழைகளுக்கு இந்த பகுதியில் இருக்கிற கிராம மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற தரிசனத்தோடு செய்வதற்கு இது அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் நீங்கள்லாம் வந்து சிறப்பித்ததற்காக நன்றி கூறுகிறேன். முக்கியமாய் மேடையில் இருக்கிற அருமையான இந்த தேவ மனிதர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். முக்கியமாக இந்த அரசியலில் ஈடுபடுகிறவர்களை ஊழியக்காரரை போல நம்ம கனப்படுத்துவதற்கு காரணம்
வேத புஸ்தகத்தில் ரோமர் 13 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்கலாம், எம்எல்ஏ எம்பியாக இருக்கலாம், ஒரு மந்திரியாக இருக்கலாம், அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறாரு. ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படி தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியர்கள். ஆகவே தான் அவர்களை ஊழியர்களைப் போல கனப்படுத்தி அவர்களை கொண்டு இந்த நிகழ்ச்சியை நாம் இந்த ஆஸ்பத்திரியை நாம் ஆரம்பித்து வைக்கிறோம். வந்திருக்கிறவர்களுக்கு நான் நன்றி கூறி தொடர்ந்து அவர்கள் நம்மோடு உரையாற்றி அதை திறந்து வைக்க அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆண்டவர் தந்த இந்த தரிசன திட்டத்தினுடைய காரியங்களை நீங்கள் இப்போ கேட்டீங்க. நமத்திலே வந்திருக்கிற சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் மாண்புமிகு திருமதி பி கீதா ஜீவன் அவர்கள் இப்போது வந்து சிறப்புரையாற்றுவார்கள். உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நம்முடைய பிரதர் மோகன் சி லாசரஸ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த அன்பு கலந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய நிகழ்வை பற்றி எல்லாரும் அறிவும். உலக அளவில் உள்ள அவருக்கு அவரை பின்பற்றுவோர் அதிகம் உள்ள கொண்டோ நம்முடைய மோகன் சி லாசரஸ் அண்ணாவர்கள். ஆகவே அவருடைய இந்த புதுவாழ்வு திட்டம் தொடங்கப்பட்ட 21 ஆண்டுகளாக பல்வேறு சமுதாய பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது, அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அடைக்கலம் கொடுப்பது, அவர்களுக்கு வாழ்வாதாரம் உருவாக்கி கொடுப்பது, அதுபோல் முதியோர்கள் உதவி தேவைப்படும் அத்துணை முதியோர்களுக்கும் அவர்கள் உதவி செய்வது, அதுபோல் திருநங்கைகள் அவர்களுக்கு வாழ்வாதாரம் உண்டாக்க தொழில் தொடங்க உதவி செய்வது, அதே போல் நம்முடைய பல்வேறு பகுதியில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு மருத்துவ சிகிச்சை அளிப்பது, மகளிர் சுயஉதவி குழுக்கள் நடத்தி அதன் மூலம் பெண்களுடைய வாழ்வாதாரத்திற்கு ஒரு வழிகாட்டுதலாக இருப்பது, அதுபோல் கல்வி உதவித்தொகை வழங்குவது மட்டுமல்லாமல் திறன் மேம்பாட்டு பயிற்சி என்று கணினி பயிற்சி, ஸ்போக்கன் இங்கிலீஷ் இந்த மாதிரி அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தேவையோ இல்லை மாலை நேர டியூஷன் வகுப்புகள் என்று அந்த கல்வி பணிகளையும் ஈடுபடுத்தி கொண்டுள்ளார்கள். அதுபோல் குடிப்பழக்கத்தில் இருக்கிற இளைஞர்களை மீட்டெடுப்பதற்காக பெரிய ஒரு நிகழ்வு செய்து பின்பு அவங்களுக்கு ஒரு அந்த மீண்டும் அந்த நிலைக்கு பழைய நிலைக்கு மாறிவிடாதபடி இந்த இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்கு அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்வது என்பது இவ்வாறு அவருடைய அந்த புதுவாழ்வு சங்கத்துடைய பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதில் எல்லா இந்த நிகழ்வுகளுக்கும் முத்தாய்ப்பாக ஒரு கிரீடத்தில் ஒரு வைரக்கல் என்று கூறக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் என்று திறக்கிறாங்க. நிச்சயமாக இந்த பகுதி மக்களுக்கு அவர் பேசும்போது சொன்னார், இந்த பகுதி மக்கள் ஒரு அவசர சிகிச்சையினை எங்கே போவாங்கன்னு நினச்சேன்று. நிச்சயமாக நம்முடைய இங்கே சுற்று வட்டாரத்தில் அத்துணை பகுதி மக்களுக்கும் இந்த மருத்துவமனை நல்ல ஒரு மருத்துவ சேவை வழங்கிடுறதாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நம் பகுதி மக்களுக்கு. நிச்சயமாக எப்படி எல்லா பகுதியிலும் சேவை செய்கிறது போல் இதையும் நீங்கள் செய்வீர்கள் என்பதை அறிவோம். தொடர்ச்சியாக மென்மேலும் இந்த மருத்துவமனை வளர்ந்திட வேண்டும். இன்னும் அநேகருக்கு பல்வேறு, அதாவது இந்த சுற்று வட்டாரம் மட்டுமல்ல பல்வேறு பகுதிகளிலும் உலகமெங்கிலும் அவருடைய புதுவாளுடைய பயிற்சி இருக்கு, அந்த நிகழ்வுகள் அந்த சமுதாய பணிகள் நடைபெறுகிறது. அதுபோல மென்மேலும் உங்களுடைய சமுதாய பணிகள் வளர்ந்திட வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மனிதன் நோய்வாய்ப்படும்போது சில நோய்கள் அரை மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரத்திற்குள்ளாக சிகிச்சை கொடுக்கப்பட்டால் முழுமையான ஒரு சிகிச்சையை ஒரு ஆரோக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட வேண்டுமானால் இப்படிப்பட்ட பகுதிகளிலே நல்ல பல்நோக்கு மருத்துவமனைகள் நிறுவப்பட வேண்டும். ஆகவே அதை முக்கியமாக கொண்டு இந்த அவசர சிகிச்சையின் அந்த கோல்டன் அவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்திற்குள்ளாக சிகிச்சை கொடுப்பதை ஒரு முக்கிய சிரத்தையாய் கொண்டு மிகவும் நேர்த்தியாக மிகச்சிறந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வைத்து இவைகள் இந்த மருத்துவமனையானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாகவே அவர்கள் சொன்னது போல இந்த பகுதியில் மட்டுமல்ல இந்தியாவின் பல பகுதியிலும், ஏன் உலகத்தின் பல பகுதியிலும் கூட வந்து இங்கு நலனை பெற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பார். நம்மத்தில் இருக்கிற மீன்வளம் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்போ வந்து சிறப்புரையாற்றுவார்கள். இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மரியாதைக்குரிய அண்ணன் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு சமூக பணிகளை தெய்வீக பணிகள் செய்து வந்தாலும் பல்வேறு சமூக பணிகளை செய்து வருகின்ற நிலைகளை இன்றைக்கு செய்து வருகின்றார். அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த பகுதியில் இருக்கின்ற விவசாய பெருமக்கள் அவர்களுக்கு பாதிக்கின்ற போது அந்த பாதிப்புகளை சரி செய்வதற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் என்று சொன்னால் உடனடியாக அதை செய்து முடிக்கின்ற நிலைகளை தருகின்ற வகையிலே மரியாதைக்குரிய நான் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள்
அந்த விவசாய பெருமக்களை காக்கின்ற பணிகளை செய்து வருகிறார்கள். அதுபோல இளம் விளையாட்டு வீரர்களை இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாடு முழுவதும் இருந்து கபடியில் விளையாடுகின்ற இளம் விளையாட்டு வீரர்களை வரவழைத்து ஏறக்குறைய 20 நாள் 1 மாதம் இங்கே தங்கியிருந்து அவர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி இளம் வீரர்களை உருவாக்கின்ற பணிகளையும் இன்றைக்கு செவ்வனை செய்து வருகின்றார்கள். அந்த வகையில் இன்னும் பல்வேறு பணிகளிலே உதவிகரமாக இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் மோகன் சீலாசர்ஸ் அவர்கள், சகோதரர் மோகன் சீலாசர் அவர்கள் இன்றைக்கு இந்த பன்னோக்கு மருத்துவமனை இன்றைக்கு இங்கே தொடங்கி வைத்திருக்கின்றார் என்று சொன்னால், இன்றைக்கு குறிப்பாக என்னுடைய திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியிலே, அதிலும் இந்த பகுதியிலே ஏதாவது ஒரு திடீர் பிரச்சனைகள் வருகின்ற போது அந்த பிரச்சனைகளை இந்த ஆஸ்பத்திரியிலே பார்க்கலாம் என்ற நிலைகளை பெறுகின்ற வகையிலே சிறப்பான ஒரு பன்னோக்கு மிஷன் மருத்துவமனையை ஆரம்பிக்கின்ற நிகழ்வாக நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற நிகழ்ச்சியாக இன்றைக்கு விளங்கி வருகின்றது. மரியாதைக்குரிய நான் சகோதரர் மோகன் சி லாஸ்தாஸ் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எளிமையானவர், எல்லோரும் எல்லோராலும் போற்றப்படக்கூடியவர், எல்லோராலும் நேசிக்கக்கூடியவர். அது மட்டுமல்ல, எந்த சமுதாயம் எந்த மதம் என்று பார்க்காமல் எல்லோரையும் அரவணைத்து செல்கின்ற சகோதராக மரியாதைக்குரிய நான் மோகன் சி லாஸ்தாஸ் அவர்கள் செய்து வருகின்றார்கள். அந்த வகையில் இன்றைக்கு பன்னோக்கு மிஷின் மருத்துவமனையை இன்றைக்கு திறந்து வைக்கின்றார் என்று சொன்னால், இன்றைக்கு எல்லோரும் பயன்பெறுகின்ற வகையில் இந்த பணிகளை செய்திருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் சகோதரர் மோகன் சி லாஸ்தாஸ் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய இந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் அமைச்சர் என்ற முறையிலும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை நான் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறிக்கொள்ள வருகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த பல்நோக்கு மருத்துவமனையானது மகளிர் மற்றும் குழந்தைகள் நலனுக்கான முக்கியத்துவப்படுத்தினாலும், எந்த அவசர சிகிச்சைக்கானாலும் சரி இங்கு சிகிச்சையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கான எல்லா வசதிகளையும் கொண்ட ஒரு பன்னோக்கு மருத்துவமனையாக இது செயல்பட இருக்கிறது. ஆகவே இந்த பகுதியில் உள்ள மக்கள் எந்த ஒரு அவர்களுடைய அவசர தேவையானாலும் பல்வேறு சிகிச்சைகள், பொதுவான சிகிச்சைகளுக்கானாலும் உண்டான சகல சிகிச்சையும் இங்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்மத்தில் இருக்கிற நம்முடைய தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு கனிமொழி கருணாநிதி அவர்கள் இப்பொழுது நம்மத்தில் வந்து அவர்களுடைய சிறப்பு உரையை ஆற்றுவார்கள். தலைமையுரை ஆற்றி அவர்களுடைய வார்த்தைகளை நமக்கு கொடுப்பார்கள். புதுவாழ்வு பல்நோக்கு மருத்துவமனையின் துவக்க விழா நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்ததற்கு என்னுடைய நன்றியை மகிழ்ச்சியை சகோதரர் மோகன் சிலாரஸ் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய இந்த பகுதியை சார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, வாழ்த்துக்களை, நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே எங்கள் அத்தனை பேருக்கும் மட்டற்ற மகிழ்ச்சி, பெருமை என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஏனென்றால் ஒரு நாட்டிலே இருக்கக்கூடிய கடைக்கோடி மனிதனுக்கும் மருத்துவ வசதிகள், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள், இது அத்தனையும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் திராவிட இயக்கத்தின் கொள்கை. அந்த இயக்கத்தின் வழியாக வந்திருக்கக்கூடிய எங்களுக்கு, நீங்கள் இங்கே இந்த பகுதியிலே ஒரு கிராமப்புறத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கும் அவர்களுக்கு எல்லா மருத்துவ உதவிகளும் வசதிகளும் கிடைக்க வேண்டும் என்று முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த மருத்துவமனை என்ற முயற்சி மிக முக்கியமான ஒன்று. அதிலே கலந்து கொள்வதிலே நாங்கள் அத்தனை பேரும் பெருமை கொள்கிறோம். தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே இருந்த காலகட்டத்திலே கிராமப்புறங்களிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு, ஏன்னா பல நேரங்களில் நமக்கு என்ன பிரச்சனைன்னு நம்ம போய் பார்த்துக்க மாட்டோம். ஆண்டுக்கு ஒரு முறை, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ஹெல்த் செக்கப் போகணுன்னா பல பேருக்கு நேரமும் கிடைப்பதில்லை, அதை பெருசாக நம்ம பொறுப்பை எடுத்துக்கொள்வதும் கிடையாது. அதனால் மக்களுக்கு வந்து மருத்துவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வருமுன் காப்போம் என்ற அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி மக்களை தேடி மருத்துவர்கள் போய் அங்கே அவர்களுக்கான அந்த டெஸ்ட் எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு என்ன
பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத கண்காணித்து அவர்களை மருத்துவமனைகளுக்கு அழைத்து வரக்கூடிய ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள். இன்று நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் மக்களை தேடி மருத்துவம் என்று அந்த திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு அரசாங்கத்தால் எல்லாத்தையும் செஞ்சிட முடியும்னா இல்லை. இப்படி இங்கே இருக்கக்கூடிய பொது வாழ்வு போன்ற இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் மக்களுக்காக இன்னைக்கு நான் படித்து பார்க்கிறேன். மருத்துவ துறையிலே மட்டும் அவர்கள் செய்திருக்கக்கூடிய பணிகளை பார்க்கும் பொழுது வியப்பாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. எல்லா விதங்களிலும் இங்கே பேசும் பொழுது சகோதரர் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எப்படி சாதாரணமாக ஒரு மருத்துவ முகாமாக தொடங்கி இன்னைக்கு மிகப்பெரிய பல்நோக்கு மருத்துவமனையாக இதை உருவாக்கி இருக்கிறோம், மக்கள் எந்த அளவுக்கு முன்வந்து அதற்கு தங்களுடைய பங்கை செலுத்தி இருக்கிறார்கள் என்று பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார். இது அத்தனை பேர் ஊர்கோடி இழுக்கக்கூடிய ஒரு தேர். இந்த மருத்துவமனை என்பது யார் முன்னெடுத்திருக்கிறார்கள் என்பதும் முக்கியம், ஆனால் அதை தாண்டி மக்கள் எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று அந்த மனிதநேயத்தோடு முன்வந்து அதை செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த மண்ணிலே எல்லாவற்றையும் விட உயர்ந்து நிற்பது மனித நேயம் என்பதை மறுபடியும் இந்த மருத்துவமனை நிரூபித்திருக்கிறது என்று காணும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதனால தான் பேசும்பொழுது கூட நான் முதல்ல இறைவணக்கம் அதற்காக ஒரு பாடலை பாடினார்கள், பிறகு நாங்கள் தமிழர்கள், நாங்கள் தமிழர்களாக இணைந்து நிற்போம், ஒன்றாக நிற்போம் என்று தமிழ்தாய் வாழ்த்தை பாடுவோம் என்று குறிப்பிட்டார். ஏனென்றால் நம்மளை யாரும் பிரிக்கிறதுக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் நாம் தமிழர்கள் என்று இணைந்து நிற்கக்கூடிய தருணம் அந்த தருணம், அதை நாம் என்றும் மறந்துவிடக்கூடாது. அதனால் நாம் மனிதர்களாக ஒருவருக்கு ஒருவர் இணைந்து நிற்கக்கூடிய தமிழர்களாக சுயமரியாதை மிக்கவர்களாக இந்த மண்ணிலே மனிதநேயத்தை இன்னும் அதிகமாக்கி இன்னும் மனிதர்களை அவர்களுக்கான உதவிகளை, எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் நியாயம், எல்லாருக்கும் உரிமைகள், எல்லாருக்கும் மருத்துவ வசதிகள் என்ற நிலையை அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து நின்று உருவாக்கி காட்டுவோம். இங்கே எல்லா அது பெண்களாக இருக்கட்டும், மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், இல்லைன்னா ஹெச்ஐவி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், அத்தனை பேருக்கும் கரம் நீட்டி உதவி செய்யக்கூடிய இந்த புதுவாழ்வு போன்ற இந்த அமைப்புகள் இன்னும் அதிகமாக மக்களை சென்றடைய வேண்டும், இன்னும் பல பேருக்கு உதவி செய்ய வேண்டும். இங்கே அமைச்சர் பேசும்பொழுது குறிப்பிட்டார்கள் எந்த அளவுக்கு கபடி, ஏன்னா நமக்கு பொதுவாக நம்முடைய விளையாட்டு வீரர்களுக்கு வீராங்கனைகளுக்கு தங்களை மேம்படுத்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லாத ஒரு சூழலிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த வாய்ப்புகளையும் உருவாக்கி தந்திருக்கக்கூடிய உங்களுக்கு மீண்டும் இந்த பகுதியின் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே என்னுடைய நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய பணிகள் எல்லா இடங்களிலும் தொடர்ந்து இன்னும் மென்மேல விரிவடைய வேண்டும், மக்களுக்கு உங்களுடைய பணிகள் சென்று சேர வேண்டும். கல்வியாக இருக்கட்டும், மருத்துவ வசதிகளாக இருக்கட்டும், எல்லா துறைகளிலும் உங்கள் பணிகள் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அருமையான தலைமையரை ஆற்றிய நம்முடைய தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு நன்றியை நாம் தெரிவிக்கப்படுத்துகிறோம். இப்பொழுது ரெவரண்ட் டேவிட் ஞானையா வந்து அவங்க நிறைவு ஜபமும் ஆசீர்வாதமும் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தேசிய கீதம், அதற்காக நாம் எழுந்து நிற்க வேண்டும். அது முடிந்ததுக்கு பிறகு ஒரு தேங்க்ஸ் கிவிங் சாங் ஒன்று பாடல் குழுவினர் பாடுவார்கள். அப்பொழுது முக்கிய விருந்தினர்கள் இங்கிருந்து ஒரு அணியாக சென்று அந்த மருத்துவமனையினுடைய திறப்பு விழாவானது நடக்கும். நிறைவு ஜபம் செய்து ஆசீர்வதிக்கும்படியாக ரெவரண்ட் டேவிட் ஞானையா அவர்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். அப்படியே தலை தாழ்த்தி நாம் ஜபிப்போம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி
அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். மகா பரிசுத்தம் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதத்திற்கெல்லாம் ஊற்றும் காரணரே, இந்த அருமையான புது வாழ்வு பல்நோக்கு மருத்துவமனையை திறந்து வைக்கும் முன்பாக உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதங்களை தேடி நிற்கிறோம். அநேக ஊழியங்களை செய்து வரும் எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மோகன் சி லாசரஸ் அண்ணன் அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஊழியத்தின் மத்தியிலே மனிதர்களை நாங்கள் நேசிக்கின்றோம் என்கின்ற உம்முடைய பண்பை அவர்கள் தன்னுடைய குணநலனாய் கொண்டு தன்னையே அர்ப்பணித்து இப்படிப்பட்ட மக்கள் பயன்பெறும் நிகழ்ச்சிகளை எல்லாம் செய்து வருகிற வேளையில் இந்த பன்னோக்கு மருத்துவமனை உம்முடைய வசனத்தை அதன் மூலமாய் அனுப்பி மக்களை குணமாக்கி நீர் எப்படியெல்லாம் ஊழியம் செய்தீர் அப்படியெல்லாம் மக்களை ஆசீர்வதிக்கும்படியான கிருபை வரங்களை தந்தீர், அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு அல்ல என்று சொன்னீர். தகப்பனே, பிணியாளிகள் அநேகர் இதன் மூலம் பயன்பெறக்கூடிய அளவிற்கு கிருபை வரங்களை தாரும். இன்று அநேக அமைச்சர் பெருமக்கள் எங்கள் மத்தியிலே வந்திருந்து இந்த நல்ல நிகழ்ச்சிக்காக கரம் கொடுத்திருக்கிறார்கள். அநேக பெரியவர்களும் ஊழியர்களும் இந்த இடத்திலே வந்து இதற்காய் ஊக்கமாய் ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையில் மனதார நாங்கள் ஆண்டவரே இதை ஆசீர்வதிக்கின்றோம். கர்த்தருடைய கரம் கூட இருக்க வேண்டும் என்று மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிமித்தமே வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாவலுக்குள்ளும் உங்கள் யாவரையும் விசேஷமாக இந்த பல்நோக்கு மருத்துவமனையும் மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை தலை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக பிரகாசத்தை உங்கள் மீது வீசி செய்து இப்பொழுதும் எப்பொழுதும் கிருபையாயிருந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த கடவர். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய திரியேக தெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களோடு இன்றும் என்றும் சதா காலங்களில் நீடித்திருப்பதாக, ஆமேன், ஆமேன். தயவு செய்து தேசிய கீதத்திற்காக நம்ம எல்லாரும் பாடல் பாடப்படும் போது தலைவர்கள் ஒரு அணியாக சென்று இதை திறந்து வைக்க இருக்கிறார்கள். தயவு செய்து பொறுமையாக அமர்ந்திருந்து இந்த நிகழ்ச்சிகளை காணும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
சாதாரண கிராமத்தில் இந்த நால்மாடி பகுதியில் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து கிறிஸ்துவை பற்றி அறிந்து தெரிந்து யாருடைய வற்புறுத்தலும் இல்லாமல் கிறிஸ்தவ இயேசு கிறிஸ்தனுடைய போதனைகளை ஏற்றுக்கொண்டு அதையே தன்னுடைய வாழ்நாளில் எவ்வாறு பைபிளிலே இயேசு கிறிஸ்துக்கு எதிராக இருந்த சவுல் பவுலாக மாறி நாடு முழுவதும் கிறிஸ்தவத்தை எல்லா மக்களிடையும் போதித்து வந்தார். அதுபோல் இந்த உலக அளவில் தமிழ்நாட்டில் கிறிஸ்தவ மத போதகர்களில் முதன்மையானவர் ஐயா மோகன் சி லாசரஸ் என்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ள கூடியவர். ஒருபோதும் கிறிஸ்தவ மதத்துக்கு வாருங்கள் என்று யாரையும் அழைக்க மாட்டார். மத மாற்றம் அவருடைய வேலை கிடையாது. கிறிஸ்து என்ன செய்தாருங்கிறத அதை அடிப்படையாக வைத்து தான் உலகம் பூராவும் அவங்க வந்து அந்த பிரச்சாரத்தை எடுத்து சொல்லுவாங்களே தவிர கிறிஸ்துவின் போதனைகளை மக்களுக்கு சொல்கிற ஆள் எல்லோரும் யாரை ஒரு ஆளை கூட நீ என்னோடு வா அப்படின்ட்டு கிறிஸ்தவ மதத்துக்கு வாழ்னே அவருக்கு வாய் திறந்து யாரையும் சொன்னதும் கிடையாது, சொல்லவும் மாட்டார். அதுதான் அவனுடையது. அந்த அளவுக்கு அவரிடம் வந்தவர்கள் கிறிஸ்தவ நம்பியவர்களுக்கு பல அற்புதங்கள் நடந்திருக்கு. இவருடைய எண்ணங்கள் சாமானிய மக்கள் இந்த பகுதியில் ஏழை எளிய மக்கள் நோய்வாய்ப்பட்டால் அவர்கள் பல கிலோமீட்டர் தூரம் சென்று சரியான மருத்துவம் கிடைக்கவில்லை. ஆகவே பல பேர் ஒத்துழைப்போடு சேர்ந்து இந்த அருமையான மருத்துவமனையை ஆரம்பித்து இந்த பகுதி மக்களுக்கு இது வணிக ரீதியில் இந்த மருத்துவமனை ஆரம்பிக்கவில்லை எனக்கு நன்றாக தெரியும். இந்த பகுதியிலே உள்ள சாமானிய மக்களுக்கு சேவையின் அடிப்படையில் ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த மருத்துவமனை இந்த பகுதி மக்களுக்கு சாமானிய ஏழை எளிய மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். மோகன் சி லாசரஸ் அவர்கள் வரலாற்றில் இடம்பிடித்திருக்கிறார். நன்றி. இந்த நியூ லைஃப் பல்நோக்கு மருத்துவமனையில் புதுவாழ்வு பல்நோக்கு மருத்துவமனையில் அண்ணன் சொன்னபடி இங்கு வந்து உயர் சிகிச்சைக்கான எல்லா வசதிகளும் இங்கு செய்யப்பட்டுள்ளது. சிகிச்சை எடுப்பதற்கான சிறப்பு அறைகளும் உண்டு. மிகவும் அதிகமாக இன்டென்சிவ் கேர் என்று சொல்வார்கள் அல்லவா, தீவிர சிகிச்சை, இருதய நோய்க்கான தீவிர சிகிச்சையும் பிற நோய்களுக்கான பக்கவாதம் போன்ற நோய்களுக்கான தீவிர சிகிச்சை நரம்பியல் நிபுணர்களை கொண்டு செய்யப்படுகிற சிகிச்சைக்கான சிறப்பு வார்டு இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு விஸ்தாரமான ஒரு அறுவை சிகிச்சை அரங்கு உண்டு. உலகத்தர வாய்ந்த அளவில் லாமினார் ஃப்ளோ என்கிற சில சிறப்பு அம்சங்களையும் கொண்ட ஒரு அறுவை சிகிச்சை அரங்கு, துணை அறுவை சிகிச்சை அரங்குகள் ரெண்டு, இது போக அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் பேஷண்ட்ஸை ஸ்பெஷலாக கேர் பண்ணுறதுக்கான போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர், ஸோ இவைகளெல்லாம் மிகவும் நேர்த்தியாக சிறந்த உபகரணங்களை கொண்டு செய்வதற்கான ஏற்பாடுகள் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. தற்சமயம் ஒரு நாளிலே 50 பேர் இங்கு தங்கி சிகிச்சை எடுக்கக்கூடிய அளவிலே உள்ள ஏற்பாடுகள் இருக்கிறது. மிகவும் சீக்கிரத்திலே 150 பேஷண்ட்ஸ் பெட் வசதி கொண்ட ஒரு மருத்துவமனையாக சீக்கிரத்தில் இது தரம் உயர்த்தப்படுவதற்கு உள்ள ஏற்பாடுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக ஒருவர் எந்த ஒரு பிரச்சனையினாலும் இங்கு உள்ளே வரும்போது அவை எல்லாவற்றையும் இங்கே நேர்த்தியாக கவனிப்பதற்கான வாய்ப்புகள் செய்யப்பட இருக்கிறது. இதை ஆண்டவன் கொடுத்த ஒரு அற்புதமான நாளாக நான் கருதுகின்றேன். கத்தர் பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சங்கீதம் 126 வரும். அதுபோல் இந்த நாள் ஒரு சிறந்த நாள், கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, நடத்தப்படுகின்ற வாய்ப்புக்குரிய மோகன் சி லாசரஸ் அவர்களால் இது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அவருடைய முயற்சி, விடாமுயற்சி, அவருடைய முயற்சியின் காரணத்தினால் இந்த காரிய பெரிய காரியம் இந்த வட்டாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர், ஏன் வருங்காலத்தில் 100 கிலோமீட்டர் ஏரியா கூட அவர் கவர் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரியை உருவாக்கியுள்ளார் என்றார். அது கடவுள் கொடுத்த அறிவு, ஞானம், சக்தி என்று நான் கூறுவேன். ஆகையால் இது ஒரு நகர், ஒரு சாதாரண ஒரு கிராமப்புறத்தில் இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி அமைறார் என்றால் இது ஒரு மிராக்கிள், பெரிய அற்புதமாக நான் கருதுகின்றேன். சாதாரண காரியமும் இல்லை, ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய முயற்சி, ஆனால் அது ஒரு டீம் ஒர்க். அந்த அளவு செய்யும் பொழுது இது கடவுளால் உருவானது என்று நான் கூறுகின்றேன். ஆகையால் இந்த காரியம் இன்னும் இது வளர்ச்சி அடையும். இப்போ என்னுடைய கருத்து என்னவென்றால், ஐடாஸ் கேட்டரிங்கிற அம்மா வந்து சென்னையில் ஆரம்பிக்கல, கிராமங்களில் தான் ஆரம்பித்தாங்க. சிஎம்சி கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் அங்கே தான் ஆரம்பித்தாங்க. அங்கே ஆரம்பித்து அவங்களுடைய முயற்சியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது இன்றைக்கி ஏஷியாவிலே பெஸ்ட் ஆஸ்பத்திரி, இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து சிஎம்சி காலேஜ். அதே போல் நான் என்ன என்னுடைய கருத்து என்னவென்றால், இந்த மருத்துவமனை சிறப்பாக கண்டிப்பாக செயல்படும்.
நானும் நர்ஸாக தான் இருக்கிறேன். என் ஸ்டேஷனில் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அது உள்ளெல்லாம் பார்க்குறப்ப இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக கடவுள் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். இதில் கலந்து கொண்டது எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலையில் நடைபெற்ற திறப்பு விழாவை தொடர்ந்து அன்று மாலையில் புதுவாழ்வு பன்னோக்கு மருத்துவமனையை தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து பிரதிஷ்டை ஜெபம் நடைபெற்றது. இந்த பிரதிஷ்டை ஜெபத்தில் திரளான இயேசு விடுவிக்கிறார் ஊழிய பங்காளர்கள் கலந்து கொண்டு ஜெபித்தனர். இந்த நிகழ்ச்சியில் புதுவாழ்வு பன்னோக்கு மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள சிற்றாலயம் மற்றும் ஆம்புலன்ஸ் தேவ நாம மகிமைக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்த நாட்களில் நாம் இப்பொழுது பிரதிஷ்டை பண்ணியிருக்கிற இந்த காரியம் ஒரு சின்ன ஆரம்பம். ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் ஆப்ரேஷன் தியேட்டர் மற்றதெல்லாம் இருக்கிறது. இன்னும் ரெண்டு மாடி நம்ம கட்டி முடிக்கணும், இன்னும் ரெண்டு மாடி கட்டி முடிக்கணும். இப்போ ஒரு 50 நோயாளிகளை வைத்து கவனிக்கிற ஒரு காரியம் நம்மகிட்ட இப்போ இருக்கிறது. இன்னும் ரெண்டு மாடி கட்டி விட்டால் ஒரு 200-250 பேர் வைத்து நம்ம கவனிக்க முடியும். அதன் பிறகு ஆண்டவர் என்ன திட்டம் வச்சுருக்கிறவரே தெரியார். இதில் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் ஏராளம். இதில் வந்து பணத்தினால ஒரு நாள் வேலை தடைப்பட்டதே கிடையாது. பணம் இல்லை அடுத்து கட்ட முடியாதுன்னு நிறுத்தப்பட்டதே கிடையாது. பண காரியத்தில் குறையே வைக்காமல் தேவ பிள்ளைகள் மூலமாய் கர்த்தர் கொடுத்து 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 இதை கட்டி அழகாய் ஆண்டவர் முடித்து கொடுத்திருக்கிறார். அது மாதிரி ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதில் வந்து ஒரு ஆம்புலன்ஸு, அதை பற்றி பேசணும். ஒரு ஆம்புலன்ஸ் போதாது, இந்த ரெண்டு ஆம்புலன்ஸ் வாங்கணும்னு சொல்லி அடுத்த ரெண்டு ஆம்புலன்ஸும் ஒவ்வொருத்தரும் வாங்கி கொடுத்துருக்காங்க. பின்னால் இப்போ 3 ஆம்புலன்ஸுன்னு இருக்கிறது. அதில் ஒரு ஆம்புலன்ஸு சொன்னாங்க, அதுக்கு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ரெடி பண்ணனா 25 லட்சம் ரூபா ஆக, 25-28 லட்சத்துக்குள்ளே ஒரு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி நம்ம வாங்க முடியும்னு சொல்லி. அப்புறம் இன்னொரு ஆம்புலன்ஸ் இருக்குது, அது வந்து உயிரை பாதுகாக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும் அந்த ஆம்புலன்ஸுக்குள்ளே. ஒரு மினி ஹாஸ்பிட்டல், அதுக்குள்ளே எல்லாமே இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு உயிர் ஊசலாடுதுன்னா எங்கே ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டிட்ட கொண்டு போகணும், திருநெல்வேலிக்கு கொண்டு போகணுமானா இந்த ஆம்புலன்ஸில் வச்சு அவங்கள பாதுகாத்து கொண்டு போக முடியும். அதுக்குள்ளே எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், டாக்டர்ஸ் இருப்பாங்க, நர்ஸ் இருப்பாங்க, அவங்கள பாதுகாத்து. இதெல்லாம் அமெரிக்காவிலே நான் பார்த்துருக்கிறேன். அப்போ அந்த மாதிரி ஒரு செட்டப்போடு ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கணும் அப்படின்னா 45 லட்சம் ரூபாய் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து அப்போல்ல மீனாட்சி மிஷின் பெரிய ஆஸ்பத்திரியில் தான் அதில் வச்சுருப்பாங்க. அது மற்றபடி சாதாரண இங்கே உள்ள ஆஸ்பத்திரியில் கூட அது கிடையாது அப்படின்னு சொல்லி. அப்போது நான் உள்ளத்தில் ஆசைப்பட்ட ஆண்டவரே, அவங்கெல்லாம் அப்போல்லோ மீனாட்சி மிஷின் பெரிய பிரம்மாண்ட ஆஸ்பத்திரி, அப்போ அவங்க அங்கே வரக்கூடிய உயிரை காப்பாற்ற அதெல்லாம் வச்சுருக்காங்கன்னா எங்கள் கிராமத்தில் 7 ஜனங்கள் தான் நிறைய வருவாங்க, அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆம்புலன்ஸ் இருந்தால் நல்லா இருக்குமே. எல்லா டைம் இல்லை, சில டைம் அப்படி ஒரு கிரிட்டிக்கல் வரும்போது அவங்கள காப்பாற்றுறது கொண்டு போகிறதுக்கு அந்த உயிர் காக்கும் கருவிகளோடு ஒரு ஆம்புலன்ஸ் இருந்தால், ஆனால் 45 லட்சம் ரூபா ஆகும் அப்படின்னு சொன்னால் ஏன் எங்களுக்கு தரக்கூடாது நீங்கள்? நான் வந்து போய் முழங்கால் போட்டு பாரத்தோடு அப்படி அழு அப்படிலாம் ஜபெல்லாம் பண்ணலை, மனசில் அப்படி நினச்சேன். ஏன் நீங்கள் உங்கள் ஆஸ்பத்திரிக்கு தரக்கூடாது ஆண்டவரேன்னு? அப்படியா தந்துட்டா போச்சு. ஆண்டவர் பார்த்தார், அவர் சென்னையில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட பேசினார், என் ஊழியத்துக்கு தேவை இருக்குதுப்பா ஒரு பணம் கொடுன்னார். எனக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு ஒரு காணிக்கை வச்சுருக்கிறேன், எனக்கு அங்கே வர முடியல பிரதர், உங்கள் ஆள் அனுப்புங்க அப்படின்னாங்க. நான் எங்கள் ட்ரஸ்டியை போய் அவன் பிரதரை பார்த்துருவான்னு போனால் ஒரு செக் கொடுத்துருக்குறாங்க, ஒரே செக்கில் 45 லட்சம் ரூபாய். கிரகிக்க முடியுதா எப்படி நடக்கும் இது? இது அது கரெக்டாக 46 லட்சமும் இல்லை, 44 லட்சமும் இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன 45 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கினா அது சிறப்பான உயிர் காக்கும் எல்லா கருவிகளோடு இருக்குமாமே, ஏன் தரக்கூடாது? ஆண்டவன் நினச்சா அது எங்கே அமெரிக்காவிலேருந்து இல்லை, நம்ம ஊரில் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற சகோதரர் எங்கள் மத்தியில் தான் இருக்கிறாங்க அவங்கெல்லாம்.
நீங்கள்லாம் நான் சேர்ந்து தான் அதை கட்டியிருக்கேன். உங்கள் ஆஸ்பத்திரி அல்லேலூயா சொல்லுங்கள். அதனால் தான் நீங்கள் அதுக்காக ரொம்ப ஜெபிக்கணும். ஆண்டோட கருத்தா இந்த ஆஸ்பத்திரியில் ஆண்டோட நாம மகிமைப்படணும்னு. கத்தர் எவ்வளோ அற்புதமாக செய், இன்னொரு பிறர் பார்த்தா நான் ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி தரேன், பிறர் வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்படி தான் அற்புதம். மருத்துவமனை ஊழியத்தை குறித்து பகிர்ந்து கொண்ட சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் வந்திருந்த தேவ பிள்ளைகளோடு இணைந்து புதுவாழ்வு பன்னோக்கு மிஷன் மருத்துவமனையை தேவ நாம மகிமைக்கென்று பிரதிஷ்டை செய்து ஜெபித்தார்கள். உம்முடைய மகிமையினால் இந்த இடமே நிரப்பப்படட்டும். இந்த கேம்பஸுக்குள்ள எப்படிப்பட்ட வியாதியஸ்தர் வந்தாலும் இயேசுவுடைய பிரசன்னத்தை உணருவார்களாக, இயேசுவுடைய வார்த்தையினால் தொடப்படுவார்களாக, இயேசுவுடைய வல்லமை குணமாக்கப்படுவார்களாக. இங்க இருக்கிற டாக்டர்ஸ், நர்சஸ், இங்க பணி செய்ய போகிற ஒவ்வொருவரையும் ஆவியானவர் பயன்படுத்துவாராக, ஆவியானவர் ஆட்கொண்டு பயன்படுத்துவாராக. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. இன்று முதல் கர்த்தருடைய மகிமையை இந்த ஆஸ்பத்திரி மூட வேண்டும். ஒவ்வொரு அறையிலும் தேவ பிரசன்னம் இருக்க வேண்டும். அந்த சேப்பலுக்குள்ள வந்து யார் முழங்கால் படியிட்டாலும் ஆண்டவர் அவர்களோடு பேச வேண்டும், அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும். அந்த சேப்பல்ல வந்து இயேசுவே நீ கோபப்படுகிறவர்களுக்கு அற்புதம் நடக்கணும். ஆண்டவரே அதற்காக அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஆண்டவரே, உம்முடைய மகிமை மகிமை கர்த்தருடைய மகிமை இறங்குவராக, கர்த்தருடைய வல்லமை இறங்குவராக. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே வல்லமைக்குள்ளே நாங்கள் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு மருத்துவர் அறையில டாக்டர்ஸ் அறைக்குள்ள ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்குவரா. அங்கே டாக்டர்ஸ் சந்திக்க வருகிறவர்களை இயேசு சந்திப்பீராக. யார் யார் என்ற மருத்துவர்கள் தொடுகிறார்களோ அவர்களை இயேசு தொடுவீராக. மருத்துவருடைய கரங்களை இயேசுவின் கரங்களாக பயன்படுத்துவீராக. ஒவ்வொருவருக்கு அற்புதங்கள் நடக்கும்படி செய்வீராக. நாங்கள் அதற்காக உபகுடத்தை ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் ஆட்கொள்ளட்டும். எல்லா கருவிகளுக்காக ஜெபிக்கிறோம், எல்லா மருத்துவ உபகரணங்களுக்காக ஜெபிக்கிறோம். அதன் மீது உம்முடைய ஆளுகை இருப்பதாக, உம்முடைய பாதுகாப்பு இருப்பதாக. அதை பயன்படுத்துகிறவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுப்பீராக, ஆவியானவர் பயன்படுத்துவீராக. ஆண்டவரே அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். லேபில் உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். எல்லாம் கரெக்டாய் கண்டுபிடிக்க அவளுக்கு ஞானமுள்ள ஆவியை கொடுப்பீராக. ஆவியானவர் ஆட்கொள்ளுகிறதற்காக ஸ்தோத்திரம். பார்மசிக்காக ஜெபிக்கிறோம், எல்லா மெடிசனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த மெடிசன் அல்ல, அதை பயன்படுத்தி சுகம் கொடுக்கிறவர் இயேசு என்பதை மக்கள் விசுவாசிக்கிறபடியால் அந்த ஒவ்வொரு மெடிசன் மீது உடைய பாதுகாப்பு ஆசீர்வாதம் இருக்கட்டும். கர்த்தர் அதை பயன்படுத்தி மக்களுக்கு சுகத்தையும் விடுதலையும் கொடுப்பீராக. அப்படி இங்க பணி செய்ய போகிற எல்லா வேலையாட்கள், அதை சுத்தமாய் வைத்துக் கொள்ள போகிற பணியாளர்கள் எல்லாருமே நம்முடைய ஆளுகை இருக்கட்டும். எலக்ட்ரீஷியன்ஸ் மேல் நம்முடைய ஆளுகை இருப்பதாக. ஆம்புலன்ஸ்களை ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே, எல்லாரும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆம்புலன்ஸை பயன்படுத்துகிற ஒவ்வொருவரும் அற்புத சுகம் அடைய வேண்டும். இந்த ஆம்புலன்ஸ்குள்ள ஏறின உடனேயே வல்லமை தொட வேண்டும். ஒரு சுகம் அளிக்கிற வல்லமை பிரசன்னமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வல்லமை மக்களை தொட வேண்டும். அதை ஓட்டுகிறவளுக்கு ஞானத்தை கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதியும். ஆண்டவரே எலக்ட்ரிசிட்டி புதுவாழ்வு பன்னோக்கு மிஷன் மருத்துவமனையில் உள்ள சிற்றாலயத்தை சென்னையை சார்ந்த டாக்டர் கிறிஸ்டோபர் டேனியல் அவர்கள் ஜபத்துடன் திறந்து வைத்தார்கள். புதுவாழ்வு பன்னோக்கு மிஷன் மருத்துவமனை தற்பொழுது சிறப்பாக மக்கள் பணியில் ஈடுபட்டுள்ளது.
தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ராஜகுமாரி சுந்தர் அவர்கள் மருத்துவமனையின் செயல்பாடுகள் குறித்து நம்மிடம் பகிர்ந்து கொண்டார்கள். பிரேஸ் த லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நியூ லைஃப் மல்டி ஸ்பெஷாலிட்டி மிஷன் ஹாஸ்பிட்டல் 4 மாவடியில் 7ஆம் தேதி ஜூலை மாதம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதற்கு பிறகு ஆஸ்பத்திரி 8ஆம் தேதியிலிருந்து நாங்கள் ஆரம்பம் செய்ய முயற்சி எடுத்து இப்பொழுது எல்லா அவுட் பேஷண்ட் சர்வீசஸ் நடந்து கொண்டிருக்கிறது. டாக்டர்ஸு நர்சஸ்ஸு எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறோம். காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 8 மணி வரணும். பேஷண்ட்ஸ் நாங்கள் பார்க்குறோம். எமர்ஜென்சி பேஷண்ட்ஸை பார்க்குறோம். கேஷுவாலிட்டி சர்வீசஸ் கொடுக்குறோம். எல்லா மெடிசன், சர்ஜரி, கைனகாலஜி, ஃபிசியோதெரப்பி இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஃபங்க்ஷன் ஆகி கொண்டிருக்கிறது. நாங்கள் லேபரேட்டரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் இப்போ செய்கிறோம். எக்ஸ்ரே, இசிஜி இதெல்லாம் செய்கிறோம். இன்பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி அறுவைக்கு செய்வது, வேறு இன்பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பதுக்கு அதற்கு நாங்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். காலையில் 8 மணிக்கு ஸ்டாஃப் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுறோம் சாப்பிளில். அதற்கு பிறகு ஈவினிங் ஆல்சோ சாயந்தரத்தில் கூட எல்லா வேலை முடிந்த பிறகு ஜபத்தோடு முடிக்கிறோம். எப்போல்லாம் தேவை இருக்கிறதோ அந்த நேரத்தில் பேஷண்ட்ஸ்க்கு ஜபம் பண்ணி அவர்களை நாங்கள் பராமரிக்கிறோம். ஒரு ப்ரேயர் வாரியர் கூட பேஷண்ட்ஸ்க்காக ஜபித்து கொண்டிருக்கிறாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸு ஃபுல் ஃப்ளெஜ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆகிறதுக்கு எல்லா முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த புதுவாழ்வு பன்னோக்கு மிஷன் மருத்துவமனை சிறப்பாக கட்டி முடிப்பதற்கு ஜெபித்தும் உதாரத்துவமாய் கொடுத்தும் உதவிய நன்கொடையாளர்கள் மற்றும் தேவ பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏழை மக்களின் உயிர் காக்கும் ஊழியத்தில் எங்களோடு இணைந்து தேவ திட்டத்தை நிறைவேற்ற உதவிய உங்களை ஆண்டவர் இயேசுதாமே மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இங்கே பாசம், அன்பு, நல்லா அவங்க பேசுறது, அவங்க பண்ற ட்ரீட்மெண்ட் எல்லாத்துலயுமே நல்லா கேக்குது. இங்க வந்தாலே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். 1000 கூட 2000 3000 மக்கள் ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டாலுக்க எப்படி பார்ப்பாங்க? அது மோகனனுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், கர்த்தர் தான் இங்கே அனுப்பிவிட்டார். போய் பாருங்கள் அப்படின்னு இங்கே வந்தவொடனே உடம்பு சூப்பராக இருக்கும். இந்த ஹாஸ்பிட்டல் திறப்பு விழாவில் பங்கு பெற்றது ஒரு பெரிய மகிழ்ச்சி, பெரிய சந்தோஷம். அருமையான சகோதரர் மோகன் சிலாசரஸ் அண்ணன் மூலமாக ஆண்டவர் செய்து வருகிற மகிமையான ஊழியத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். அதை எழுப்புதலுக்கென்று ஆண்டவர் அண்ணனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி வருகிறார். உலக நாடுகளை எழுப்புதலுக்கென்று பயன்படுத்தி வருகிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த புதுவாழ்வு அந்த மருத்துவமனையை ஆண்டவர் நிறுவும்படியான ஒரு நல்ல எண்ணத்தையும் திட்டத்தையும் கொடுத்து நிறைவேற்றி இந்த நாளிலே அதை பிரதிஷ்டை பண்ண ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றேன். பல மந்திரிமார்கள் வந்து திறந்தது ஒரு பெரிய ஆசீர்வாதம். தொடர்ந்து இந்த புதுவாழ்வு இந்த மருத்துவமனை மூலமாக இந்த கிராமத்தில் உள்ள பக்கங்களில் அநேக மக்கள் நன்மை பெறவும் ஆண்டுடைய அன்பை ஏற்றுக்கொள்ளவும் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படவும் ஆண்டவர் கிருபை செய்வாராக. தொடர்ந்து அண்ணனை இன்னும் அநேக கோடிகளுக்கு ஆசீர்வாதமாக சகோதரர் மோகன் சீலாசர் அண்ணன் அவர்களையும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தையும் வல்லமையாக பயன்படுத்துவாராக. ஓப்பனிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, வரவேற்பு நல்லா இருந்துச்சு. நம்ம தேசிய தலைவர்கள் அநேகர் வந்து இதில் பங்கு பெற்று அநேக ஊழியக்காரர்கள் வந்து இதை சிறப்பித்து கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த இப்படிப்பட்ட விவசாயம் செய்கிற மக்கள் மத்தியில் கிராமப்புற மத்தியில் இப்படி பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்கதான ஒரு காரியம். நாங்கள் வெளியே பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் உள்ளே பார்த்தா ரொம்ப லக்ஸுரியாக, ரொம்ப ஹைஃபையாக, ஹை டெக்னாலஜி பண்ணுற மாதிரி, நல்லா பெரிய ஒரு பெங்களூர் சிட்டி, சென்னை சிட்டியில் போல் இருக்கிற மாதிரி அந்த வசதி எங்கள் உள்ளே செய்யப்பட்டிருக்கிறது பார்த்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹாஸ்பிட்டல் வந்து இந்த கிராம மக்களுக்கு ஒரு பெரிய தரிசனத்தோடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்ணன் சொன்னபடி ஒரு அவசரத்திற்கு இங்கேருந்து போக வேண்டும் என்று சொன்னால் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அல்லது தூத்துக்குடிக்கு தான் போனோம். அந்த ஒரு வசதியை கிராம மக்களுக்கு சமயம் கடந்து இனம் கடந்து தேவையுள்ள மக்களுக்கு இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு அனுபவம்.
அந்த நிகழ்விலே பங்கு பெற்று ஜெபித்தது வாழ்த்து கூறியது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம். எங்களை போன்ற ஊழியர்களுக்கு நாமும் இருக்கிற திருச்சபைகளிலே இப்படிப்பட்ட மருத்துவ உதவி செய்ய வேண்டும் அல்லது செய்து கொண்டிருப்பதற்கு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இது அமைந்திருக்கிறது. அநேக மக்கள் இதில் வந்து நலம் பெற நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி. நாங்கள் இந்த பிரம்மாண்டமான இந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பனிங் செரிமனிக்காக அதை பார்க்க அதில் கலந்து கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட பெரிய காரியத்தை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதை சகோதரன் மூலமாக ஆண்டவர் செய்து வருகிறார். இந்த இடம் ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் ரொம்ப முக்கியம் தேவை. ஆண்டவர் இந்த இடத்த கொடுத்ததுக்காக ஆண்டவர் நன்றி.